Hello friends, welcome to Chris Creation. Nammaloada channel Adobe XD and Photoshop oda tutorials potuttirukom. So la namba vandu last videos la ellame namba inda Photoshop oda irukka tools each and everything namba detailed ah paathirundhom. So neenga andha videos la paakkala kela description la link kudukuren adhu use panni neenga paathukalam. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா லேயர்ஸ் பேனல் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ லேயர்ஸ் பேனல்னா என்ன அண்ட் தென் எப்படி அதை யூஸ் பண்ணும். ஸோ பேசிக்கா நம்ம லேயர்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் நம்மளோட எடிட்டிங் ஒர்க் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் லேயர்ஸ்ல நம்ம என்ன எடிட்டிங் பண்றோம் ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து இங்க நோட்டிஃபை ஆகும். ஸோ அதை பத்தி நம்ம இன்னைக்கு வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு மேலே நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு இமேஜ் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நமக்கு லேயர்ஸ் பேனல் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா இங்கே லேயர்ஸ் இருக்குல்ல. ஸோ இதான் வந்து லேயர் பேனல். ஸோ இதில் லேயர் ஒன்னு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது எதோட லேயர்னு பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சிருக்க இமேஜோட லேயர். ஸோ இதுக்குள்ளே நம்ம எந்த ஒரு ஃபில்டர் ஆட் பண்ணுறோம் இந்த இமேஜுக்கு, இல்லை ஏதோ ஒரு எஃபெக்ட்ஸ் கொடுக்குறோம், இல்லை வேறு ஏதாவது இமேஜ் ரீப்ளேஸ் பண்ணுறோம், ஸோ வேறு ஏதாவது இதில் அடிஷனாக ஆட் பண்ணுறோம். ஸோ இதில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி திங் நம்ம எடிட் பண்ண மேலும் ஸோ நமக்கு வந்து இந்த லேயரில் வந்து ஆட் ஆகிட்டே வரும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து ஒரு எடிட்டிங் பண்ண மேலும் நம்ம பேக்ரவுண்ட் இருக்குல்ல. ஸோ இந்த ஒரிஜினல் இமேஜ் நம்ம வந்து எப்பயும் பண்ணக்கூடாது. நம்ம ஒரு லேயர் வந்து கிரியேட் பண்ணிட்டு ஸோ அதில் தான் நம்ம வந்து எடிட் பண்ணோம். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம எந்த ஒரு எடிட்டிங் நம்ம ஒரிஜினல் இமேஜில் எடிட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஒரிஜினல் ஃபைல் ஃபோல்டரில் வந்து நமக்கு அதோட ரெஃப்ளெக்ஷன் வந்து வந்துடும். அண்ட் தென் பார்த்தோம்னா நம்ம ஏதாவது நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளோட ஃபைல் ஃபோல்டரில் இருக்க இமேஜும் சேவ் ஆயிரும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம எப்பயுமே ஒரு நியூ லேயர் வந்து நம்ம கிரியேட் பண்ணி அதில் எடிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட இமேஜ் வந்து எப்பயும் அஃபெக்ட் ஆகாது ஒரிஜினல் இமேஜ். அதுக்கப்புறம் நம்ம எந்த லேயரில் ஒர்க் பண்ணுறோம், என்ன எடிட்டிங் அந்த லேயரில் இருக்குது, ஸோ அதெல்லாமே நம்ம வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எப்பயும் ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணி ஸோ அதில் நம்ம எடிட் பண்ணோம். ஸோ இதில் எப்படி நம்ம நியூ லேயர் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பேசிக்காக பார்க்கலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிரியேட் நியூ லேயர். ஸோ இந்த கிரியேட் நியூ லேயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதை நான் வந்து அன்ஹைட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து நம்மளோட ஒரிஜினல் இமேஜ், இதை வந்து நான் இப்போ ஹைட் பண்ணுறேன். ஸோ நான் இதை ஹைட் பண்ண மாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூ லேயர் வந்து டிரான்ஸ்பரண்டாக வந்து வந்திருக்கு. ஸோ இதுவே நான் அன்ஹைட் பண்ணேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது ஷோ ஆயிரும் ஒரிஜினல் இமேஜ். ஸோ இந்த மாதிரி நம்ம எப்பயுமே நமக்கு ஏதாவது ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணோம், எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ப்ளஸ் சிம்பிள் எடுத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நியூ லேயர் வந்து கிரியேட் ஆயிரும். இதே நம்ம டெலிட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஸோ டெலிட் லேயரும் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா டெலிட்டு. ஸோ இந்த டெலிட் ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா அது வந்து டெலிட் ஆயிரும். அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக்ரவுண்ட் லேயர் வந்து இங்கே ஹைட் ஆயிருக்கு. ஸோ நம்ம வந்து இதை அன்ஹைட் பண்ணிடணும். ஸோ அன்ஹைட் பண்ணுற மாதிரி தான் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் இங்கே வந்து இது லாக் பண்ணியிருக்கிறத நம்ம வந்து அன்லாக் பண்ணுறது. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இமேஜையே நான் இப்போ வந்து டூப்ளிகேட் எடுக்க போகிறோம் லேயரில். அது எப்படி பண்ணணும்னா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த லேயர்ஸில். அதுக்கப்புறம் இந்த டூப்ளிகேட் லேயர் இருக்குல்ல, ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் நேம். ஸோ உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ நீங்கள் அதில் வந்து கொடுத்துக்க முடியும். ஸோ நான் இப்போ வந்து ஆட்டோ டோன் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன், கொடுத்து ஓகே கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு லேயர் இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து இதை ஹைட் பண்ணனாலும் எனக்கு இந்த ஒரு டோன் வந்து உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள் நான் இதை ஹைட் பண்ணுறேன். ஸோ சேம் பேக்ரவுண்ட் இருக்குது பிகாஸ் நான் இதுலேருந்து தான் நான் வந்து டூப்ளிகேட் எடுத்திருக்கேன். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த இமேஜில் வந்து நான் ஒரு எடிட் பண்ணுறேன். ஸோ இமேஜ் போயிடுறேன். ஸோ இமேஜில் வந்து ஆட்டோ டோனும் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ நான் இப்போ ஆட்டோ டோனும் கொடுத்த வாட்டி இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இதில் வந்து ஒரு எஃபெக்ட் வந்து அப்பியர் ஆயிடுச்சு. ஸோ நான் இதை வந்து அன்ஹைட் பண்ணிட்டு ஹைட் பண்ணனா உங்களுக்கு வந்து தெரியும் இங்கே பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ஒரிஜினல் இமேஜ். ஸோ நான் ஆட்டோ டோன் கொடுத்த வாட்டி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இதுக்கு தேவையான இடத்துல அந்த ஹியூ சேச்சுரேஷன் வந்து அதே ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்பியர் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் இங்கே வந்து இந்த ஆட்டோ டோன் ஆப்ஷன்லாம் நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கிறது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு லேயர் நம்ம எடிட் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி ஒரு புது லேயரில் நம்ம டூப்ளிகேட் பண்ணி நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து நம்மளோட ஒரிஜினல் இமேஜ் வந்து அஃபெக்ட் ஆகாது. ஸோ அதுக்கோசம் தான் நம்ம இந்த மாதிரி டூப்ளிகேட் லேயர் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ நான் இன்னொரு லேயர் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து என்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ கான்ட்ராஸ்ட். ஸோ ஆட்டோ கான்ட்ராஸ்ட்னு கொடுத்து நான் இப்போ கிரியேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மூணு லேயர் இருக்குது. ஸோ இப்போ நான் எந்த லேயரில் நான் எடிட் பண்ணுமோ ஸோ அந்த லேயரை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஸோ அந்த லேயர் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிரே ஸ்கேலில் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி வந்த வாட்டி நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இமேஜ் போகிறேன். இப்போ அகைன் ஆட்டோ கான்ட்ராஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுக்கோசரம் இந்த மாதிரி நான் ஆட்டோவில் கொடுக்குறேன். ஸோ நம்ம ரியல் டைமில் நம்ம பண்ணமேல உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே புரிஞ்சிடும் ஸோ என்ன மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து ஆட்டோ கான்ட்ராஸ்ட் கொடுத்துட்டேன். சரி, நான் இப்போ ஆட்டோ டோனை நான் வந்து அன்ஹைட் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து நம்மளோட ஒரிஜினல் இமேஜ். ஸோ நான் இப்போ ஆட்டோ கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணனா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கான்ட்ராஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, உங்களுக்கு வந்து தெரியும் ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. அகைன் நான் இன்னொரு லேயரும் நான் உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து
ஆட்டோ கலர் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ ஆட்டோ கலர் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த லேயரில் நான் வச்சு என்ன பண்ணுறேன்னா ஆட்டோ கலர் நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இமேஜ் போயிடறேன். ஸோ ஆட்டோ கலர் நான் வந்து கொடுத்துட்றேன். இப்போ ஆட்டோ கலர் கொடுத்த வாட்டியே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இது வந்து ஒரிஜினல் இமேஜ், இது வந்து ஆட்டோ கலர் கொடுத்த வாட்டி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து அப்பியர் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் த்ரீ டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் மூணு இதையுமே வந்து ஹைட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ மூணுத்தையும் நான் வந்து விசிபிள் பண்ணுறேன். ஸோ மூணுமே நான் இப்போ விசிபிள் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த மேலே ஷோ ஆகுது இல்லை? ஸோ அது எதோட லேயர் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ டோன் லேயர், பிகாஸ் இதுதான் வந்து டாப்பில் இருக்குது. ஸோ ரிமைனிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் தேர்டில் தான் இருக்குது. ஸோ எப்பயுமே டாப்பில் என்ன லேயர் இருக்கோ ஸோ அதுதான் இங்கே வந்து விசிபிள் ஆகும். ஸோ இதுவே வந்து நான் இதை ரெண்டுத்தையும் ஹைட் பண்ணுறேன். ஸோ ஹைட் பண்ணிட்டுனா உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் அதோட டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. இது ஒரிஜினல், இது வந்து ஆட்டோ டோன். ஓகேங்களா? இதே நான் ஆட்டோ கான்ட்ராஸ்ட் நான் வந்து இப்போ விசிபிள் பண்ணுறேன். இப்போ ஆட்டோ டோனை நான் வந்து அன்ஹைட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்களா அதோட கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுவே நம்ம வந்து எனக்கு வந்து இந்த ஆட்டோ கலர் வந்து எனக்கு டாப்பில் வேணும் அப்படின்னா ஸோ எதுவும் இல்லை, எல்லாமே வந்து விசிபிள்லேயே இருக்கட்டும். ஸோ நம்ம இதை வந்து ட்ராக் பண்ணி மேலே வச்சிடலாம். ஸோ எந்த லேயர் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ப்ளூ கலரில் இண்டிகேட் ஆகும். ஸோ இங்கே போட்டிங்கன்னா இந்த ஆட்டோ டோனுக்கும் கான்ட்ராஸ்ட்க்கும் நடுவில் வந்துடும். இதுவே நீங்கள் டாப்பில் போகணும்னா மேலே நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா மேலே மூவ் பண்ணி நீங்கள் அதை இந்த மாதிரி நீங்கள் லேயர்ஸ் வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் ஆட்டோ கலர் மூவ் பண்ண வாட்டி அந்த லேயருக்கு உண்டான எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். இதுவே எனக்கு ஒரிஜினல் பேக்ரவுண்ட் வரணும் அப்படின்னா நான் வந்து பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணி நான் வந்து டாப்பில் போட்டேன் அப்படின்னா என்னோட ஒரிஜினல் பேக்ரவுண்ட் வந்து இங்கே வந்து அப்பியர் ஆயிரும். ஸோ எப்பயுமே வந்து லேயர்ஸ் பேனல் வந்து டாப்பில் இருந்து தான் நமக்கு வந்து ஃப்ளோ வந்து வரும். ஸோ இதுவே நம்ம வந்து இதை எல்லாமே நம்ம குரூப் பண்ணோம் அப்படின்னா ஸோ இதை எல்லாத்தையும் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நாலுத்தையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த குரூப் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ குரூப். ஸோ இந்த மாதிரி குரூப் ஆயிரும். ஸோ இந்த குரூப் பண்ணிவிட்டு ஸோ இதோட நேம்ஸ் என்ன நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், என்ன லேயர்ஸ் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம தேவையான இடத்துல நம்ம குரூப்பும் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பேஸ்ட் ஆன் இமேஜ் அந்த பேஸ்ட் ஆன் எடிட்டிங் தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த லேயர்ஸ் பேனலை வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக இங்கே லேயர்ஸ் பேனல் இங்கே வந்து அப்பியர் பண்ணியிருக்கிறது. ஸோ நம்ம எந்த ஒரு எடிட் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு புது லேயரில் இல்லைனா வந்து டூப்ளிகேட் எடுத்து ஸோ அதில் தான் நம்ம வந்து எப்பயும் எடிட் பண்ணும். ஸோ உங்களுக்கு நான் இன்னொரு ஆப்ஷன் சொல்கிறேன். ஸோ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இது பேக்ரவுண்ட் இருக்குல்ல, ஸோ பேக்ரவுண்டில் வந்து நான் டூப்ளிகேட் எடுத்து ஸோ நான் இப்போ இன்னொரு இது பண்ணுறேன். இதில் வந்து நான் ஷேப்ஸ் அப்படின்னு நான் வந்து இப்போதைக்கு நான் போடுறேன். ஸோ இந்த ஷேப்ஸ்ன்னு போட்டு நான் இப்போ ஒரு ஷேப்ஸ் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஏதோ ஒரு ரேண்டமாக நான் இப்போ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கஸ்டம் ஷேப் டூல்லாம் கூட எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த அப்பியர் ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் ஷேப் வந்து அப்பியர் ஆன வாட்டி இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு லேயர் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட ஷேப்ஸ்லேருந்து அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு லேயர் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த ஒரு ஆப்ஷன் நம்ம எந்த ஒரு எடிட் பண்ணுறோம் அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து லேயர் வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ எப்பயுமே நம்ம வந்து லேயர்ஸ் பண்ணல ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ எந்த லேயரில் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ ஏதாவது ரிலேட்டட் டு ஒரு லேயர் இன்னொரு லேயர் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னீங்கன்னா ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி குரூப் பண்ணிக்கலாம். ஸோ குரூப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கோசம் தான் நம்ம வந்து குரூப்பும் பண்ணிக்கிறோம். ஸோ பேசிக்காக நீங்கள் ஒரு பிகினர் லெவலில் இருக்க மேலே லேயர்ஸில் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணும். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு பெரிய எடிட்டிங் பண்ண மேலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் கீழே கமெண்ட் பாக்ஸை கேளுங்க, உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபை ஆகும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் லிங்க் கேளுங்க, நான் உங்களுக்கு அதிலே ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். மறக்காமல் நம்மளோட சேனல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.